ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विखनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। அற்புதமான ஆழ்வார்கள் அருளிச்செயல் அனுபவத்திலே தினந்தோறும் ஒரு ஈரச்சொல்லை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் மனத்து கினியான். ஆண்டாள் பிராட்டியார் தனது அற்புதமான திருப்பாவையிலே ஒரு அனுபவத்தை நமக்கு தருகிறார். கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீடனில் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை மனத்துக்கு இனியானை படவும் வாழ்கிறவாய் இனித்தாரெடுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரிம்பாவாய். கனைத்திலம் கற்றருமை என்ற பாசுரம் அருமையாக திருப்பாவையிலே மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை தருகிறது. கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று ஒரு பெண்ணை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது யாரை பாடப்போகிறோம்? தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை படவும் நீ வாய் திரவாய் மனத்துக்கினியானை. தென்னிலங்கை கோ ராவணனை வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத முனிவர் கேட்பன எம்பட உரைத்தனா தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவாள் வீரம் அத்தனையும் களத்தே போட்டு ஓட விடும்படி அத்திர நடக்கங்குடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்க்கும்படி செற்ற அழித்தானாம். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் நான் அடியார்களுக்கு மனத்துக்கு இனியானை மனத்துக்கு இனியானை ராமன் என்ற வடமொழி சொல்லுக்கு அற்புதமான தமிழ் மொழிபெயர்ப்பு இனிக்கச் செய்பவன். மனத்துக்கு இனியானை சில பொருள்கள் கண்ணுக்கு இன்பம் தரும், சில பொருள்கள் காதுக்கு இன்பம் தரும், சில நிகழ்வுகள் சில ஒலிகள். இவ்வாறே ஐம்புலனுக்கும் ஒவ்வொன்றும் இன்பம் கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த மனம் என்பது அற்புதமானது. மாயனார் கிடந்த வாற்றை மனத்தினால் நினைக்கலாமே என்று பேசுவார் ஆழ்வார். அந்த மனமானது நேரே பொருளை பார்க்காமல் கேட்காமல் மனத்தாலே நினைந்து நினைந்து நிகழ்வது. இங்கே மனத்துக்கினியான் என்று ஆண்டாள் ராமனை அற்புதமாக காட்டுகிறாள். ராமன் மனத்துக்கு இனியவன். அதை நாம் பல உதாரணங்களோடு பார்க்கலாம். ராமாயணத்திலே கம்பன் அழகாக சொல்லுகிறான், அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியாக திருவுறப் பயந்தனல் திறங்கொள் கோசலை என்று மண்ணு புகழ் கோசலிதன் மணிவயிறு வைத்தவனாக விளங்கக்கூடிய ராமபிரானை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதி என்று பேசுவார். தயரதன் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனா அதீவ பிரியதர்சனா. அந்த ராமன் எப்படிப்பட்டவன்?
கண்ணினும் நல்லல் கருத்தினும் நல்லல் உண்ணு நீரினும் அவனையே உகப்பர். ராமா 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 என்று அத்தனை பேரும் கற்பா ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என புற்பா முதல அத்தனை பேரும் கொண்டாடத்தக்க சர்வஜன சம்மானிதா என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்டவன் மனத்துக்கினிய ராமன். கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று பேசுகிறார் விஸ்வாமித்திரன் முனிவன். அந்த விஸ்வாமித்திரன் இந்த ராமனுடைய பெயருக்கு பதிலாக எத்தனையோ பெயர்களை பிரதி பெயர்களை சப்ஸ்டிடியூட் சொல்வார்களே, நினைத்து நினைத்து பார்க்கிறான் எதுவும் சரியாக அமையவில்லையாம். ராமேதி மதுராம் வாணி என்று சொல்லுவார். ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினா என்று ராமனுடைய அழகை தோல் கண்டார் தோழையை கண்டார் தோழ்கள் கமலமன்ன தாள் கண்டார் தாழையை கண்டார் தடைக்க கண்டார் மத்தே என்று ராமனுடைய அழகிலே ஈடுபடுகிறார். குகன் ராமாயணத்திலே பரதனுக்கு ராமன் எப்படி பள்ளி கொண்டிருந்தான் என்று அறிமுகப்படுத்துகிறார். அல்லையாண்டு அமைந்தமேனி அழகம் அல்லையாண்டு அமைந்த மேனி அழகன் ராமனுடைய அருமையான கிடந்த கோலத்தை காட்டுகிறான் குகன் வேடம். கம்பநாட்டாழ்வார் சொல்லக்கூடிய கவி சக்கரவர்த்தி காட்டிலே ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் நடந்து செல்லுகிறார்கள். நடந்த கால்கள் நொந்தவோ என நடந்து செல்லுகிறார். அப்படி நடந்து செல்லும் பொழுது ஒரு அருமையான காட்சியை காட்டுகிறான் கம்பன். அந்த மனத்துக்கினிய ராமனுடைய அழகை வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறையே பொய்யோ எனும் இளையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவெல் பெருரகியாழகுடையான் ஐயோ. இந்த ஐயோ என்பது நீலமே நீ நிறை கொண்டதன் நெஞ்சமே என்று ஆழ்வார் அருளிச்செயலே வரக்கூடிய வார்த்தை. ஐயோ நீலமே நீ நிறை கொண்டதன் நெஞ்சமே கம்பவிரான் ஆழ்வாராக மாறி ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியாகழகுடையான் அருமையாக பேசுகிறார். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இளையாளோடும் இளையானோடும் போனான் என்று அந்த ராமன் தனியாக நின்று வெங்கதிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் என்று பேசுவார் குலசேகரர். இப்படி மனத்துக்கினிய ராமன் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை நமக்கு தருகிறான். ராமன் முக்கியமான ஒரு அனுபவம் ஒரு முரண்பாடான அனுபவம் சூர்பனகை. அந்த சூர்பனகை காட்டிலே ராமனை பார்க்கிறார். என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எவன் செய்ய இனியையும் அழகை எய்தினோன். இந்த அழகு எப்படி ராமனுக்கு வந்தது? இது உண்மையான அழகாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவளே ராமனிடத்திலே தன்னை தன்னுடைய சக்தியினாலே மந்திர சக்தியினாலே மாற்றிக்கொண்டு வருவதனாலே பஞ்சியொளி விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நின்று சீரடிகளாகி அம்சொலில மங்கை என அன்னமென மின்னும் வஞ்சமென வஞ்சியென வஞ்சமகள் வந்தாள் என்று தன்னை மாற்றிக்கொண்டதனாலே ராமனும் ஒரு உண்மையான அழகனாக இருக்க முடியாது என்று நினைக்கிறாள். எவன் செய்ய இனியையு அழகை எய்தினோ தவம் செய்ய தவம் செய்த தவமேன். இந்த தவ வடிவிலே ராமன் அழகாக இருக்கிறான். இதற்கு தவம் செய்து தவமே இந்த வடிவத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூர்பனகை ராமனிடத்திலே ஈடுபடுகிறாள். ராமன் சூர்பனகை பார்க்கிறான். சூர்பனகை தன்னுடைய காமத்தை தன்னுடைய காதலை தானே வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அதை ராமன் விரும்பாததால் லக்ஷ்மணனிடம் சூர்பனகை அனுப்ப அங்கே சூர்பனகை லக்ஷ்மணனிடத்திலே தன்னுடைய காதலை தெரிவிக்க அதற்குள்ளாக வெளியிலே சீதை எட்டி பார்க்க சீதையை சூர்பனகை அழிக்க முயல லக்ஷ்மண பெருமான்
சூர்பனுடைய மூக்கையும் காதையும் அறிந்து விடுகிறார். ரத்தம் கொட்டுகிறது, மூக்கிலே ரத்தம் காதிலே ரத்தம் ஓடுகிறாள் கரனிடம். பாதுகாவலன் மெய்காவலன் கரன், அந்த கரணத்திலே முறையிடுகிறாள். அந்த கரன் கேட்கிறான், உன் மூக்கை அறிந்தது யார், உன் காதை அறிந்தது யார் என்று கேட்கிறான். அப்போது சொல்லுகிறார், சுகுமாரௌ மகாபலௌ புண்ணீ கவிசாலாட்சௌ சிர கிருஷ்ணாதினாம்பரௌ இருவர் மானிடர் தாபதர் வரிவில் வக்கையர் மன்மதன் மேனியர் தருமநீரர் தயரதன் காதலர். இப்படியாக மூக்கு எறியும் பொழுது, காது எறியும் பொழுது மனதே இருக்கக்கூடிய ராமன் மிகச்சிறந்த ராமனாக இருக்கிறான், எழில் மேனியனாக இருக்கிறான். மைவண்ண நறுங்குஞ்சி குடல்பின் தாழ மகளம் செய்ய குறையிடுபாடு இலங்கையாட எய்வண்ண வெஞ்சலையை துணையாய்க்கொண்டு இருவராய் வந்தார் என்று அனுபவிப்பது போல சூர்பனகை அப்படியே மயங்குகிறாள். தன்னுடைய உடல் வலியை மறந்து உள்ளத்தை வலித்த ராமனிடத்திலே ஈடுபட்டு பேசுகிறாள். பாலால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தனினும் வித்துவக்கோட்டம்மானே ஆளா உனதடியே பார்ப்பனடியேனே என்று ஆழ்வார் அனுபவிப்பது போல இங்கே சூர்பனகை மயங்குகிறாள். இந்த மனத்துக்கு இனியான் என்பதை இதை விட வேறு எப்படி அழகாக சொல்ல முடியும்? வாலி வாலி பலவாறு திட்டுகிறான். என்னை ஏன் மறைந்திருந்து அடித்தாய் என்று கேட்கிறான். நான் ஒரு குரங்குதானே என்று சொல்லுகிறான். கோவியல் தருமமுங்கள் குலத்துதி தோழர்களுக்கெல்லாம் ஓவியத்தை எழுத ஒன்னா உருவத்தாய் உடமை என்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமைதின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திரைத்தனை போலும் செய்ய என்றெல்லாம் கேட்பான். அதிலே ஒரு அற்புதமான வரியை கவனித்தீர்களா? ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் ராமனை திட்டுகிறான் வாலி, கோபத்தோடு திட்டுகிறான். எயிறு பொடிபட என்று சொல்லுவார் கம்பர். ஆத்திரத்தோடு திட்டுகிறான். ஆனால் அப்பொழுது கூட எதிரே வந்து நிற்கிறது ராமனுடைய அழகு. எப்படிப்பட்ட ராமனாம்? ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் ராமனை ஓவியத்திலே கூட எழுத முடியாது. ராமனை பிரதியாக எடுத்து வேறு ஒரு உருவத்தால் காட்ட முடியாது. ராமனுக்கு ராமனே நிகர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாலியினுடைய அனுபவத்தை அந்த மனத்து கினியன் என்ற வார்த்தையிலே எவ்வளவு அழகாக அது உள்ளே புரிந்து கிடக்கும் அற்புதத்தை நாம் பல உதாரணங்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சீதை அசோகவனத்திலே இருக்கிறாள். விழுதல் விம்முதல் மெய்யுற வெதும்புதல் ராமனை எண்ணி தொழுதல் அழுதல் துளங்குதல் தன்னை மறந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய சீதை ராமனை நினைக்கும் பொழுது அங்கே ஒரு அழுது வருகிறது. மெய்த்திருப்பதம் மேவென்ற போதினும் என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருந்த முகத்தினை உண்ணுவர் மித்திருப்பதும் மேவென்ற போதினோ. நீ காட்டுக்கு போன்னு சொன்ன போதும், அதுல பட்டாபிஷேகம் செய்து கொள் என்று சொன்ன போதிலும், காட்டுக்கு போயின்னு சொன்ன போதிலும், மித்திருப்பதும் மேவு பட்டாபிஷேகம் செய்து கொள் இத்திருத்துறம்பியேகு இந்த செல்வத்தை விட்டு செல் என்ன எப்படி இருக்கிறான் அவன்? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருந்த முகத்தினை உண்ணுவன் காதலுற்றிலும் இகண்டிலும் அது கடன நின்றான் என்று ராமபிரானுடைய அற்புதமான அழகை சதைக்க ரூபரூபாயா அவிகாராய சுத்தாயா என்று வேண்டுதல் வேண்டாமையிலானாக அந்த ராமபிரானின் அழகை சீதை வியக்கிறாள். கும்பகர்ணன் கார்கோலமேனியானை கூடுதி விதவில் என்றான். கும்பகர்ணன் கார்கோலம் ஏனியான் என்று ராமனை பேசுவான். ராமனிடத்திலே அத்தனை பேரும் அழகிலே ஆழங்கால் படுகிறார்கள். சீதா பிராட்டியார் சொல்லுவாள், இப்பிறவியிலே நான் ஒருவேளை இறந்து விட்டாலும் அடுத்த பிறவியிலே இதே ராமனை நான் தழுவ வேண்டும் என்று சொல்லுவாள். ஆழ்வார்களெல்லாம் மனதினாலே மானசானுபவம் பண்ணியவர்கள். அன்பே தகிழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எழுதிரியாய் நண்புருகி ஞானச்சுடர் உலக ஏற்றியவர்கள் ஞான நீர் பாய்ச்சியவர்கள் ஞான குளியல் காண்பவர்கள். அதனால்தான் அவர்கள் ஞான தமிழர்களானார்கள். ராமனுடைய அழகு தியாகராஜன் பேசுவான், ஓராம நீராம எந்த ருச்சிரா என்பான், உன் பெயரே அழகு என்பான்.
அது மட்டுமில்ல, அந்த ராமனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவன் எண்ணமும் அழகு, வண்ணமும் அழகு, அவனுடைய அற்புதமான நடை அழகு. நடையில் நின்று உயர் நாயகன் என்று பேசுவான் கம்பன். ராமனுடைய சரித்திரத்தை ஏன் கம்பன் பாடினான் என்றால், இந்த உலகத்திலே வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற ஒரு அற்புதமான அந்த குரலின் இலக்கணமாக ராமபிரான் மனிதனாக பிறந்து தெய்வமாகிறான். இந்த உலகத்திலே ராமனைப் போல ஒரு அற்புதமான சிறுமா மனுஷர் என்று சொல்லக்கூடிய அற்புதமானவர் அந்த சொல்லுக்கு உதாரணமாக தெரிகிறான், மனத்துக்கு இனியன். எனவேதான் அண்டாள் விராட்டியார் தன்னுடைய திருப்பாவையிலே மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திறவா என்று சொல்லி அற்புதமான அந்த ராமனுடைய மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை, அந்த அழகின் அனுபவத்தை, அழகின் ஆராதனையை நமக்கெல்லாம் காட்டுகிறார். மனத்துக்கு இனியானை நாமும் மனத்திலே இருத்தி அந்த ராமனுடைய அற்புதமான அருளை பெறுவோம் என்று சொல்லி, ராமனை எண்ணி நினைந்திடு நெஞ்சதி காமமழிந்து தெளிந்திடுமே, பூமகநாதன் புரிந்திடு நன்மையை புண்மை நாவும் புகன்றிடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமார்த்திட வாழ்த்தொழி சூழ்வகுடாரண்யமே மங்களாசாசனபரி மதாச்சாரிய புரோகமை சர்வைஷபூர்வை ஆச்சாரியை கக்ருதாயா துமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் திகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.